சில கவிதை புத்தகங்கள் எல்லாம் படிக்கும்போது நமக்கே கவிதை எழுதலாம் போல தோணும். அப்படி என்ன புத்தகத்தை படிச்சேன் இன்னைக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? இதோ இந்த புக்கு தான், எண்ணி முடித்த நட்சத்திரங்கள். இந்த புக்கு நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் பேஜில் மழலை கவிஞன் அப்படின்னு ஒரு பேஜ், கவின்குமார் அப்படின்றவங்க தான் இந்த பேஜை நடத்திட்டு வராங்க. அவங்க தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்து திருச்சியில் இருக்காங்க. ஸோ வந்துட்டு நிறைய நீடி ஃபுட்டு இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த புக்கிலேருந்து வர்ற அமௌண்ட்லேருந்து ஒரு பங்கை வந்துட்டு அவங்க அந்த ஃபுட்டுக்கு கொடுக்கறதுக்காகவும் சோஷியல் சர்வீஸ்க்காகவும் அவங்க வந்து கொடுக்கறதா இந்த புக்கில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க வந்துட்டு கஸ்டமைஸ்டு கவிதைலாம் வந்துட்டு 20 ருபீஸ்க்கு எழுதி கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டையும் வந்துட்டு அவங்க ஃபுட் கொடுக்கறதுக்காக தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இந்த புக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கோட கவர் பேஜ் என்னை ரொம்பவே ஈர்த்துச்சு. இந்த புக்கோட கவர் பேஜ் வந்துட்டு என்ன ப்ரோ இது, இது என்ன அர்த்தம், எனக்கு புரியலைன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு எனக்கு காலே பண்ணிட்டாங்க. அவங்க கால் வந்தவுடனே எனக்கும் செம்ம எக்ஸைட் ஆகிடுச்சு. உடனே நான் ஷாக்கக்கரை அப்படின்ட்டு அட்டன் பண்ணி நான் பேசினேன். ஸோ அவங்க வந்துட்டு எப்படி இருக்கீங்க என்ன இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கவர் பேஜோட டீட்டெயில்ஸ் எனக்கு சொன்னாங்க. இந்த கவர் பேஜ் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை நம்ம நேராக பார்க்கும்போது இந்த பேஜில் ஒரு பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள், நிலா எல்லாமே ஒரு தேநீர் கோப்பைக்குள்ளே அடங்கி, அந்த தேநீர் கோப்பையை ஒரு எழுத்தாளன் குடிக்கும் பொழுது அது ஒவ்வொரு விஷயத்தையும் அதில் இருக்கிற விஷயங்களை ரசித்து அது அந்த பேனா வழியாக எழுதுறது தான் இந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு எழுத்தாளன், ஒரு கவிஞன் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு இந்த உலகம் ஒரே பெர்செப்ஷனில் இருக்காது. அவங்களுக்கு லாஜிக்கே கிடையாது. அவங்களோட பெர்செப்ஷன் வேறு மாதிரி இருக்கும், கவிஞர்களோட பெர்செப்ஷன் வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புக்கை வந்துட்டு நம்ம இப்படி தலைகீழாக எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு மேலே இருக்கிற வானத்தில் பேனாவோட டிப்பு இருக்கும், கீழே இருக்கிற தரையில் வந்துட்டு இந்த உலகம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ எண்ணி முடித்த நட்சத்திரங்கள் அப்படின்னு இந்த புக்குக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, இந்த புக்கில் வந்துட்டு கவுண்டபிள் நம்பர்ஸ் ஆஃப் கவிதை தான் இருக்குது, 120 இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ இந்த 120 வந்துட்டு எப்படி நம்ம ஒரு பிரபஞ்சத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை நம்ம வியந்து ஆச்சரியமாக பார்க்குறோமோ, அதே மாதிரி இந்த புக்கில் இருக்கிற கவிதைகளையும் நம்ம வியந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த புக்கோட அட்டைப்படத்தையும் தாண்டி உள்ளக்க வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்துட்டு என்றும் மாறாத அன்புடன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சிக்னேச்சர் போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞரோட புக் அப்படின்றதுனால ஒவ்வொரு பக்கமும் ரசிச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வாய் திறந்து பேச வைத்த தமிழ் அன்னைக்கும், என்னை ஈன்ற அன்னைக்கும், நா முத்துக்குமார் அவர்களுக்கும் இந்நூல் சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அன்புள்ள வாசகரேன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு இருக்குது. ஸோ எனக்கு இந்த புக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த புத்தகத்தை நம்ம படிக்கிற விதமோ இல்லை படிக்கிற ஃப்ளோவோ அதையும் தாண்டி இந்த புத்தகத்தில் இருக்கிற கவிதைகள் வந்து நம்மளோட லைஃப்பில் இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்போது நம்ம நினச்சி பார்ப்போம், ஓ இந்த கவிதையை நம்ம படித்தோம் இல்லை இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கும்போது அதுதான் அவங்களோட சக்ஸஸ் அப்படின்றது அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இந்த புக்கில் வந்துட்டு 120 கவிதை இருக்குது. இதில் எந்த கவிதையை வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது, எதை விடுறது அப்படின்னு எனக்கு தெரியலை. ஸோ இதிலேருந்து எனக்கு பிடிச்ச ஒரு 4-5 கவிதையை நான் உங்களுக்கு சொல்றேன். மிச்ச கவிதைகளெல்லாம் நீங்க படிக்கணும் அப்படினா கண்டிப்பா அவங்களோட பேஜ்ல போயிட்டு நீங்க வந்துட்டு அவங்க கிட்ட இந்த புக்கை வாங்கிக்கலாம். சோ இப்போ வந்து கவிதை பத்தி நம்ம ஒவ்வொண்ணா பார்க்கலாம். இந்த புக்ல இருந்து விடாமுயற்சி அப்படிங்கற ஒரு ஹைக்கூ கவிதையை நான் படிக்கிறேன். கால் ஊனமுற்றவர் விற்பனை செய்த ஊதுபத்தியின் வாசனை நடந்து சென்றது என்னை தாண்டி. கால் ஊனமுற்றவங்களால நடக்க முடியாது அப்படின்னாலும் அவங்க விற்பனை செய்த அந்த ஒரு ஊதுபத்தியோட வாசனை வந்துட்டு என்னை தாண்டி போகுது அப்படின்னும் போது அங்கே அது ஒரு குறைபாடே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு தாக்கம் வந்து இந்த கவிதையில் இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எது சுதந்திரம் அப்படின்னு ஒரு ஹைக்கூ கவிதை. ரத்தம் சிந்திய போராட்டங்கள் சுதந்திரத்தில் முடியுமாம், ஆனால் பெண்களுக்கு மட்டும் ரத்தம் சிந்த ஆரம்பித்த பின் சுதந்திரம் பறிப்போகுமாம் அப்படின்ட்டு, எப்போ ஃபஸ்ட்டு பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் வர ஆரம்பிக்குதோ அதை பற்றி ரொம்ப அழகாக அவங்க இந்த கவிதையில் எழுதியிருக்காங்க. அடுத்த கவிதை வந்துட்டு புலம்பெயர்வு. அடுக்குமாடி கட்டிடங்களின் அராஜகம் தங்கும் இடத்தை விட்டு அடித்து விரட்டப்பட்டது ஏரி தண்ணீர். ஸோ இப்போ எப்படி நிறைய முன்னாடி இருந்த ஏரி குளங்கள் இதெல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்போ ஃப்ளாட் ஃப்ளாட்டாக போட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் வருது அப்படின்றதையும் வந்துட்டு இந்த கவிதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. வறுமை கோடு. சாட்டையால் அடித்து கொண்டு தெருவில் ஆடியவரின் உடலில் பதிந்திருக்கிறது வறுமை கோடு.
பொங்கலோ பொங்கல், சர்க்கரை பொங்கலும் கசக்கத்தான் செய்கிறது, வட்டிக்கு வாங்கி பண்டிகையை கொண்டாடுவோர் வீட்டில். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கவிதைகள் இந்த புக்கில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த புக்கு வந்து, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹைக்கு கவிதையோட மிக்ஸ் ஆகி இருக்கும் எல்லாமே. நீங்களும் வாங்கி படிங்க, உங்களால் முடிஞ்ச உதவியை வந்துட்டு நீங்கள் இந்த சமூகத்துக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த புக்கோட ஒரு பங்கை வந்துட்டு அவங்க சோஷியல் சர்வீஸ்க்காக கொடுக்குறதா வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நான் வந்துட்டு இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஆக்ஷன் ஆக்ஷன். ஐயோ மறந்து போச்சு, அப்படி தான் மறந்து போகும். இல்லையே மணிக்குங்கள் ஆஃப் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது, கவிஞர்களுக்கு ஏதோ ஏதோ ஒரு சூழ்நிலை. நம்ம எங்கேயாவது போகும்போது ஒரு என்ன பார்த்து பார்த்து சிரிக்கிறீங்க, கொஞ்சம் அது கண்டென்ட் மறந்து போயிருக்குது.